ஆயிஷா, என்னம்மா தஸ்பியா ஓதிட்டு இருக்க? ஆமாங்கா, என்னாச்சுங்கா? இல்லம்மா, நீ தஸ்பி ஓதும்போது ஓதற அசையிலேயே அதான் கேட்டேன். நான் மனசுக்குள்ளேயே ஓதிட்டு இருக்கேங்கா. இல்லம்மா, மனசுக்குள்ள ஓதுனா தஸ்பி ஓதுனதா கவுண்ட் ஆகாது. ஏன்னா நம்ம ஓதும் போது அது ஆக்ஷன்ல இருக்கணும். அதாவது நம்ம உதடையும் நாவையும் அசைக்கணும். நம்ம உதடை மூடி வச்சுட்டு மனசில் மட்டும் ஓதக்கூடாது. இதே தான் நம்ம தொழுகிறதுக்கும் குரான் ஓதுறதுக்கும் துவா கேட்கறதுக்கும் பொருந்தும். அக்கா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அல்லாஹ் அறிவான் இல்லைங்க்கா. அப்போ நம்ம மனசுக்குள்ளே திக்ரு ஓதுனாலும் அல்லாவுக்கு அது தெரியும் இல்லைங்க்கா. ஆமாம்மா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் திக்ரு ஓதன்தான் கவுண்ட் ஆகாது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு குரானில் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி மூணு வசனங்களை பார்த்தா நமக்கு தெளிவாக புரியும்ட்டு உலமாக்கள்லாம் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்கள் உள்ளத்தில் மறைச்சி வச்சாலோ இல்லை அதை வெளிப்படுத்தினாலோ அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதை பற்றின கேள்வி கேட்பேன்னு நல்லா சொல்கிறான். இந்த வசனம் வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் பயந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்டாங்க, யா ரசூலல்லா, நம்ம மனசுக்குள்ளே நினைச்சாலும் அதை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பானா? எங்கள் மனசுக்குள்ளே சில டைம் கெட்ட சிந்தனைகள்லாம் வருது, அதை நாங்கள் செயல்படுத்தவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம். இந்த ஆயத்து கொஞ்சம் சௌகரியமாக இல்லை ரசூலல்லா அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பனு இஸ்ரவேலர்கள் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை வருதோ அப்பெல்லாம் சமயனா வாசைனா, அதாவது நாங்கள் கேட்போம் ஆனால் செயல்படுத்த மாட்டோம், அதை புறக்கணிச்சிருவோம். இதுதான் பனு இஸ்ரவேலர்களுடைய செயல். இந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. நமக்கு அல்லாவிடமிருந்து கட்டளை வந்துச்சுன்னா நம்ம செய்ய வேண்டியது சமயனா வாத்தானா, அதாவது நம்ம அதை கேட்டோம் அதன்படி செயல்பட்டோம் அப்படின்னு இருக்கணுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு சஹாபாக்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை இறக்குனான். அது சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதில்ல. நம்ம எந்த செயலை செய்கிறோமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம பொறுப்பாகவும் அல்லாஹ் அதை பற்றி தான் கேள்வி கேட்பான். நம்ம மனசில் நினைக்கிறதுக்கு நம்ம பொறுப்பாக மாட்டோம். நம்ம மனசில் கெட்ட சிந்தனைகள் வந்தாலும் அதை நம்ம செய்யாமல் இருந்தோம்னா அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவான். அதுக்காக நம்ம கெட்ட சிந்தனைகளையே கொண்டு வரக்கூடாது. இப்னு கையும் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, நம்ம கெட்ட சிந்தனைகளையே நினச்சிட்டு இருந்தோம்னா அதுவே செயல்படுத்துறதுக்கு காரணமாக ஆயிரும். நமக்கு எப்பப்பெல்லாம் கெட்ட சிந்தனைகள் வருதோ அப்பெல்லாம் அவுது பில்லாஹி மின ஷைத்தான் இரஜீம் சொல்லி அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடிக்கணும். இதே தான் நல்ல செயல்களுக்கும் பொருந்தும். நம்ம திக்ரு ஓதும்போது மனசில் நினச்சிக்கிட்டு வாயில் ஓதாமல் இருந்தோம்னா அது கவுண்ட் ஆகாதுன்னு உலமாக்கள்லாம் சொல்கிறாங்க. ஆ சரிங்க்கா, எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அதை செய்ய முடியல. அப்போ அந்த நியத்துக்கு நன்மை கிடைக்கும் இல்லைங்க்கா? ஏன்னா ஹதீஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு அமலும் நியத்தை பொறுத்தே அமையும்ட்டு. ஆமாம்மா, அது நம்ம செய்யக்கூடிய செயலை பொறுத்து. அந்த செயலில் நம்மளுடைய நியத்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வரக்கூடிய ரமலானில் எல்லா நோம்பையும் வைக்கணும், நிறையா சதக்கா செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது முடியாமல் போச்சுன்னா அல்லாஹ் நாடினா அவருடைய ஸ்ட்ராங்கான நியத்துக்காக அவருக்கு ரிவார்டு கிடைக்கும். இதே ஒருத்தர் சும்மா கடனுக்கு செஞ்சுட்டு நியத்தே ஸ்ட்ராங்காக இல்லைனா அல்லாஹ் நாடினா அதை நிராகரிக்கவும் செய்வான், அதற்கு அவருக்கு வேதனையும் கொடுப்பான். இதுக்கும் சூரத்துல் பக்ராலேயே பதில் இருக்குமா? அல்லாஹ் சொல்கிறான், அவன் நாடியவருக்கு மன்னிக்கவும் செய்வான், அவன் நாடியவருக்கு வேதனையும் செய்வான். ஆ சரிங்க்கா, எனக்கு இப்போ புரிஞ்சது. நான் இனி தொழுகும் போதும் ஓதும் போதும் நாவாலையும் ஓதிக்கிறேன். சொல்லி புரிய வச்சதுக்கு ஜஸாக்கல்லாஹ் இருக்கான். சரிம்மா, அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்.